அமெரிக்கத்திலிருந்து இந்தியா செல்ல இனி வெறும் 10,000 ரூபாய் இருந்தால் மட்டும் போதும். கூடுதலாக 200 கிலோ லக்கேஜும் கொண்டு வரலாம். அமெரிக்கம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்றான கேரளா ஆகியவற்றுக்கு இடையில் விரைவில் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு இடங்களுக்கு இடையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது இந்திய வெளிநாட்டவர்களுக்கு குறைந்த செலவில் வசதியான பயண சேவைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து வெளியான முதற்கட்ட தகவலின்படி கப்பல் பயணத்திற்கான டிக்கெட்டுகளின் விலை சுமார் 442 திராம்ஸாக இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சேவை மூலம் பயணிகள் 3 நாட்களில் கேரளாவை அடையலாம். இது குறித்து ஷார்ஜாவின் இந்திய சங்கத்தின் தலைவர் ஒய்ஏ ரஹீம் என்பவர் கூறுகையில், நடப்பு ஆண்டு இறுதிக்குள் குறிப்பாக டிசம்பரில் பள்ளி விடுமுறைக்கு முன்பாக இந்த சேவைகள் தொடங்க திட்டமிருப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதற்கு இந்தியாவின் மத்திய அரசாங்கமும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது முக்கியமான செயல்முறைகள் என்பதால் அதற்கான முயற்சிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். மேலும் இது குறித்து கூறுகையில், இந்திய அரசாங்கத்தால் இந்த திட்டத்திற்கு ஆட்சேர்ப்பனை எதுவும் தெரிவிக்கப்படுமா என்பது பற்றி தெரிவிக்கவில்லை என்றும், அனுமதி கிடைத்தால் நவம்பர் மாதத்திற்குள் சோதனை ஓட்டம் தொடங்கலாம் என ரஹீம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் இந்த கப்பல் ஒரே நேரத்தில் 1,250 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது மற்றும் 3 நாட்களில் பயணத்தை முடிக்கலாம். பயணிகளுக்கான இந்த கப்பலில் எக்கச்சக்கமான உணவு வகைகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கும். குறிப்பாக பயணிகள் 200 கிலோ வரை லக்கேஜுகளை எடுத்து செல்லலாம் இந்த பயணத்தில். பயண சீசனை பொறுத்து கப்பல் சேவையின் டிக்கெட் விலை மாறுபடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக டிக்கெட் விலையானது 442 திராம்ஸிலிருந்து 663 திராம்ஸ் வரை இருக்கும். அதாவது 10,000 முதல் 15,000 வரை இருக்கும். பிக் ஹவர்ஸ்களில் டிக்கெட் விலை உச்சத்தில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றான கேரளாவின் கொச்சி துறைமுகம் மற்றும் கோழிக்கோட்டில் அமைந்துள்ள பேப்பூர் துறைமுகம் ஆகிய 2 இடங்களுக்கும் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் 3வது இடமாக விழிஞ்சம் துறைமுகமும் இடம்பெற்றுள்ளதாக ரஹீம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கம் மற்றும் கேரளா இடையிலான பயணிகள் கப்பல் சேவைக்கு கேரளா மக்கள் கோரிக்கை வைப்பது இது ஒன்று முதலல்ல. இதற்கு முன்பாக இந்த 2 இடங்களுக்கு இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை தொடங்க முயற்சிகள் தொடங்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நடைமுறைக்கு வந்தால் அது அமெரிக்கத்தில் வாழும் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் கேரளாவை ஒட்டியுள்ள தென் தமிழக மாவட்டங்களான தமிழ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.